क्वेश्चन व्हाट इज मनी बिल मनी बिलना என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு உங்க புக்ல டெஃபினிஷன் இல்லாதனால நான் வந்து கூகுல்ல இருந்து எடுத்தது தான் இது கூகுல்ல மணி பில்னு சர்ச் பண்ணா இந்த டெஃபினிஷன் வரும் இத வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இது எழுதுனாலே ফুল மார்க் போடுவாங்க மணி பில் ரெஃபர்ஸ் டு எ பில் மணி பில்னா அது ஒரு மசோதா டிராஃப்ட் லான் கொடுத்திருக்காங்க பாருங்க லானா சட்டம் சட்டத்துக்கு முன்னாடி சட்டம் போடுறதுக்கு முன்னாடி டிராஃப்ட் ஒன்னு சப்மிட் பண்ணுவாங்க இப்ப ப்ராஜெக்ட்லாம் சப்மிட் பண்றேனா டிராஃப்ட் ஒன்னு சப்மிட் பண்ணனும் டிராஃப்ட்னா என்னன்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்றத சொல்லணும் சட்டம் இப்படி தான் போட போறோம் அப்படின்றத எடுத்துட்டு வந்து பாராளுமன்றல சொல்லணும் அதுக்கு பேர் தான் டிராஃப்ட்ல மசோதான்னு சொல்வாங்க பில் ரெண்டும் ஒரே மீனிங் தான் பில் இன்ட்ரோ듀ஸ்ட் இன் தி லோக்சபா அத லோக்சபால தான் முத முத தாக்கல் பண்ணுவாங்க ராஜ்யசபால பண்ண மாட்டாங்க which generally covers அது என்னென்னலாம் கவர் பண்ணனும் அதுல என்னென்னலாம் சொல்லுவாங்கன்னா issue of receipt receiptனா வரவு இப்ப நம்ம வீட்டை கூட எடுத்துக்கலாம் நம்ம வீட்ல என்ன ஒரு காசு சம்பந்தமா என்னலாம் பண்ணுவோம் நமக்கு வரவு அது சம்பளம் வரது நம்ம செலவு பண்ணுவோம் இல்ல நம்ம கடன் வாங்குவோம் அது எல்லாத்தையும் சொல்றது தான் மணி பில் இப்ப பாருங்க receiptனா வரவு சம்பளம் வரதுன்னு வெச்சுப்போம் கவர்மெண்ட்க்கு வர சம்பளம் spending of money கவர்மெண்ட் செலவு பண்ற காசு such as tax loss இப்ப கவர்மெண்ட்க்கு வரவுனா எங்க அந்த காசு வரும் वरी सटमेंटा இப்போ இது எவ்வளவு முக்கியமான பில்லன் பாருங்க ஒரு நாட்டோட வரி எப்படி கலெக்ட் பண்ணனும் செலவு எப்படி பண்ணனும் வரவு எங்க இருந்து வரணும் எங்க இருந்து கடன் வாங்கணும் எப்படி கருப்பு பணத்தை எல்லாம் ஒழிக்கணும் எப்படி கருப்பு பணத்தை எல்லாம் ஒழிக்கணும் சோ இதெல்லாம் சொல்றது வந்து ரொம்ப முக்கியமான பில் அதுதான் மணி பில் நெக்ஸ்ட் 6th क्वेश्चन லிஸ்ட் அவுட் எனி டூ ஸ்பெஷல் பவர்ஸ் ஆஃப் தி அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியானா அவர்தான் இந்தியாவிலேயே தலைமை வழக்கறிஞர்னு சொல்லுவாங்க லாயர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்தியாவிலேயே ரொம்ப தலைமையான ரொம்ப சீஃப் லாயர்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமான லாயர்னு சொல்லலாம் அவருக்கு பதவி வந்து ஒன்னு கொடுப்பாங்க அந்த பதவி தான் அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா இது கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் வந்து கொடுக்கிற பதவி அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அவருக்கு ரெண்டு ஸ்பெஷல் பவர்ஸ் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள ரெண்டு ஸ்பெஷல் பவர்ஸ் சொல்லுங்க 6th கான ஆன்சர் இப்ப ஏன் இத ஸ்பெஷல் பவர்ஸ்னு சொல்றாங்கன்னா இப்ப நம்ம நாட்டுல வந்து லாயர்லாம் இருக்காங்க நமக்கு தெரியும் எல்லா லாயருக்கும் இந்த பவர் கொடுக்க மாட்டாங்க இவருக்கு மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க இவர் கவர்மெண்ட்காக வாதாடுவார் அதனால இவருக்கு இந்த பவர்லாம் இருக்கு அந்த பவர்ல ரெண்டு பவரை கேட்டிருக்காங்க இப்ப அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு பார்க்கறோம் அதே மாதிரி சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியானும் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு கீழ அட்டர்னி ஜெனரலுக்கும் கீழ சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இப்போ இங்க உங்களுக்கு கேட்டது வந்து அட்டர்னி ஜெனரல் பத்தி மட்டும்தான் he has the right to speak அவருக்கு right to speak உரிமை கொடுத்திருக்காங்க பேசுறதுக்கு உரிமை கொடுத்திருக்காங்க எங்கன்னா பாராளுமன்றல இப்போ பாருங்க பாராளுமன்றல மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் உள்ளார போணும் ஆனா அங்க அட்டர்னி ஜெனரலையும் உள்ளார அனுமதிப்பாங்க ஏன்னா அவரு ஸ்பெஷலான ஆளு அதனால அவருக்கு ஸ்பெஷல் பவர் கொடுத்து அவரை உள்ளார அனுமதிப்பாங்க அவர் போய் அங்க போய் பேசலாம் ரைட் டு ஸ்பீக் அங்க போய் பேசலாம் அண்ட் டு டேக் பார்ட் இன் தி ப்ரோசீடிங்ஸ் ப்ரோசீடிங்ஸ்னா என்னன்னா அங்க நடக்கும் நடவடிக்கைகள் அங்க நடக்கும் விஷயங்கள்ல அவர் கலந்துக்கலாம் டேக் பார்ட்னா கலந்துக்கலாம் எங்க ஆஃப் போத் ஹவுசஸ் ஆஃப் பாராளுமன்ற லோக்சபாலயும் கலந்துக்கலாம் ராஜ்யசபாலயும் கலந்துக்கலாம் ஆர் தேர் ஜாயின்ட் சிட்டிங் ஜாயின்ட் சிட்டிங்னா ரெண்டு பேரும் முக்கியமான பிரச்சனை இல்ல லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு பேரும் ஒண்ணா உட்கார்ந்து பேசுவாங்கன்னு சொன்னேன் அதுலயும் இவர் போய் கலந்துக்கலாம் அடுத்து இதோட ஜாயின் பண்ணி எழுதுங்க பட் ஆனா அவருக்கு வந்து ஒரு பவர் மட்டும் கொடுக்க மாட்டாங்க பட் வித்தவுட் ஏ ரைட் டு वोट அவரு இப்ப லோக்சபால போய் உட்கார்றாருன்னா அங்க தாக்கல் பண்ற சட்டத்துக்குலாம் இவர் ஓட்டு போட மட்டும் கூடாது ஏனா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் சட்டம்லாம் போடணும் அதனால இவர் சட்டம் போடுறதம்போது அதுக்கான ஓட்டு போடும்போது மட்டும் இவர் போட கூடாது ஆனா பேசலாம் அங்க போய் பங்கேற்கலாம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஆனா அங்க போய் ஓட்டு மட்டும் போடக்கூடாது இத ஜாயின் பண்ணி எழுதுங்க ஆர் தேர் ஜாயின்ட் சிட்டிங் பட் வித்தவுட் ஏ ரைட் டு ஓட்னு எழுதணும் அடுத்த பாயிண்ட் ஹி என்ஜாய்ஸ் ஆல் தி பிரிவிலேஜஸ் அவரு என்ஜாய் பண்ணுவார் என்ன என்ஜாய் பண்ணுவார்னா
எல்லா சலுகைகளும் பிரிவிலேஜஸ்னா அவங்களுக்கு மட்டும் சில பவர்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. யாருக்கு? மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு, எம்பிஸ்க்கு எல்லாம் சில பவர் கொடுத்திருப்பாங்க. அண்ட் இம்யூனிட்டிஸ், பாதுகாப்பு கொடுத்திருப்பாங்க. இப்ப பாருங்க, பிரிவிலேஜஸ்னா அவங்களுக்கு தனி பங்களா, தனியா காரு, அது மாதிரி எல்லாம் கொடுத்திருப்பாங்க. இம்யூனிட்டிஸ்னா அவங்க பார்லிமெண்ட்டுக்கு உள்ளார போயிட்டாங்கன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ண கூடாது, போலீஸ் வந்து அவங்க மேல கை வைக்க கூடாது அப்படின்னு அவங்களுக்கு பாதுகாப்பு எல்லாம் கொடுப்பாங்க. பாதுகாப்புனா அரெஸ்ட் பண்ணக்கூடாது, அவங்க ஏதாவது தப்பு பண்ணா கூட அவங்கள அரெஸ்ட் பண்ணக்கூடாது. அதான் இம்யூனிட்டிஸ் தட் ஆர் அவைலபிள் டு எ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். இதெல்லாம் எம்பிக்கு உள்ளது. இத அட்டார்னி ஜெனரலுக்கும் கொடுப்பாங்க. இப்ப பாருங்க, அட்டார்னி ஜெனரலுக்கு பேசலாம், பார்லிமெண்ட் உள்ளார போய் பேசலாம், அங்க போய் கலந்துக்கலாம். அவர் ஆனா ஓட்டு மட்டும் போடக்கூடாது, அவருக்கு எம்பிக்கு கொடுக்கற மாதிரி சலுகைகள்லாம் கொடுப்பாங்க, காரு வீடு அது மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் இம்யூனிட்டிஸ், அவருக்கு பாதுகாப்பும் கொடுப்பாங்க. எதுல இருந்து? அரெஸ்ட் பண்றதுல இருந்தெல்லாம் பாதுகாப்பு கொடுப்பாங்க. இப்ப அட்டார்னி ஜெனரல் ஏதாவது தப்பு பண்ணிடுறாருன்னு வச்சுங்க, அவரை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாது. அதான் இம்யூனிட்டிஸ்க்கான மீனிங். இதோட இந்த லெசன் 2 மார்க் முடிஞ்சிருச்சு.